எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லா குட்டீஸ்க்காகவும் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் வழங்கும் சுட்டீஸ் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆரம்பிக்க போறாங்க எல்லா குட்டீஸ்க்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க இப்போ ரொம்ப நாள் எப்போடா ஸ்கூல் ஆரம்பிப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய புது ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க உங்க பழைய பார்த்து இந்த கோடை விடுமுறையில் நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க எந்த மாதிரியான கிளாஸ்க்கு போனீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க புது கிளாஸ்க்குள்ள போகும்போது நம்ம ஒரு தயக்கத்தோடையே போவோம் நம்மளுடைய டீச்சர் ஒரு ஸ்மைலோட பண்ணுவாங்க எல்லாருமே வந்து அசம்பில வந்து இருப்போம் அந்த அசம்பிளில மொத்த அங்கே தான் இருப்பாங்க ரொம்பவே பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் வந்து ப்ரேயர்லாம் முடிச்சிட்டு நம்ம ஹெட் மாஸ்டருடைய அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு நம்ம கிளாஸ்க்கு போவோம் கிளாஸ்க்கு போயிட்டு நம்ம நிறைய விஷயங்களை அன்றைக்கி நம்ம வந்து கற்றுப்போம் அதே மாதிரி நிறைய குட்டீஸ் வந்து புது ஸ்கூலுக்கும் போயிருப்பீங்க அங்கே நிறைய புது இருப்பாங்க அதெல்லாம் நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு புது டீச்சர்ஸ் கிடைப்பாங்க புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நீங்கள் உங்களை பற்றி நிறைய அறிமுகம் படுத்திக்க வேணும் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய நண்பர்களும் கிடைப்பாங்க நீங்கள் நல்ல நண்பர்களோடு பழகணும் என்ன குட்டீஸ் புரிஞ்சுதா நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணலாம் இனிய உளவாக இன்னாத காய் கவந்தற்று இந்த பொருள் என்னன்னா பண்பான சொற்கள்லாம் இருக்கும்போது அவையெல்லாம் விட்டு விட்டு கடுமையான சொற்களை பேசும்போது அது எப்படி இருக்கும்னா ஒரு மரத்தில் நிறைய பழுத்த பழங்கள்லாம் இருக்கும்போது காயை எடுத்து உண்பதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க அதனால குட்டீஸ் பண்பான வார்த்தைகளை பயன்படுத்த கத்துக்கோங்க உங்களுக்காக மரங்கள் வளர்க்கறதுனால என்னென்ன பயன்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பத்தி இப்போ உங்களுக்காக சொல்ல போறாங்க எல்லாரும் ஒரு வாட்டி கிளாப் பண்ணலாமா எங்க கிளா பண்ணுங்க பாப்போம் ஒன் டூ த்ரீ கையை நல்லா தேய்ச்சி நல்லா தேய்ங்க நல்லா நல்லா எனர்ஜியாக இருக்கா சூப்பராக இருக்கா வெரி குட் ஃபஸ்ட்டு செடின்னா என்னென்னு சொல்லுங்கள் எங்கே அடச்சா சொல்லுங்கள் அப்போ செடி நிறையா பார்த்துருக்கீங்களா ஆ நம்ம போகிற இடத்துல நிறையா இருக்கும் செடி செடி எப்படி இருக்கும் எங்கே பார்க்கலாமா இதை பாருங்க செடி எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்படி இருக்கும் எங்கே சொல்லுங்க இது மண் மண்ணாச்சா இந்த மண்ணுக்கு கீழே என்ன இருக்கும் வேர்கள் இருக்குது வேர்கள் அப்புறம் என்னது இருக்குது தண்டு தண்டு என்ன கலரில்லம்மா இருக்குது சொல்லுங்க பச்சை கலரில் இருக்குது தண்டு அப்புறம் அதில் என்ன இருக்குது பூ பார்த்திங்களா ஐ பூவு காய் பழங்கள்லாம் இருக்கா இப்படி தான் இருக்கும் ஒரு செடி என்ன காய் இது வெண்டைக்காய் வெண்டைக்காய் எதில் காய்க்கும் செடியில் தான் காய்க்கும் அடுத்தது இது என்னது இது கத்திரிக்காய் கத்திரிக்காய் எதில் காய்க்கும் செடியில் அதுக்கு அடுத்தது என்னது தக்காளி பழம் தக்காளி பழம் எதில் காய்க்கும் செடியில் காய்க்கும் தக்காளி பழம் என்ன கலரில் இருக்குது சொல்லுங்கள் என்ன கலரு சிகப்பு கலர் ரெட் கலரில் இருக்கா எங்கே ஒரு தக்காளி பாட்டு பாடுங்க பார்ப்போம் சின்ன சின்ன தக்காளி சிவப்பு நிற தக்காளி வாயில் போட்டால் இனிக்கும் வைட்டமின் கொடுக்கும் ஓகேவா அடுத்தது என்னது பச்சை மிளகாய் எதில் காய்க்குமா செடியில் காய்க்கும் கடித்தோம் என்ன செய்யும் காரும் சரியா இது அம்மா சமையலுக்கு சுவைக்காக போட்டு சமைக்கிறாங்க சரியாப்பா இப்போ நம்ம பார்த்தோம்ல வெண்டைக்காய் பார்த்தோமா அது செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே சொல்லுங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது ஒருக்கா வெண்டைக்காய் சரியாம்மா செடியில் இருக்கா வெரி குட் அடுத்தது என்னது கத்திரிக்காய் கத்திரிக்காய் செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா அதோ பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும் கத்திரிக்காய் இருக்குது பார்த்திங்களா சரியாமா கத்திரிக்காய் செடி அடுத்தது என்ன செடி பார்த்தோம் மிளகாய் மிளகாய் காருன்னு சொன்னேன்னா அதோ பார்த்திங்களா மிளகா காரும்மா பார்த்திங்களா என்ன கலரில் பச்சை கலர் அழகாக இருக்கா ஓகே அடுத்தது என்னது இது தக்காளி தக்காளி செடி பார்த்துருக்கீங்களா எல்லாரும் உங்கள் வீட்டிலலாம் இருக்கா தக்காளி செடி பாருங்கள் தோ இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க தோ தக்காளி பழம் தோ இருக்கா நிறைய காய்க்குது பார்த்திங்களா ஓகே இப்போ நம்ம என்ன பார்த்தோம் செடி பார்த்தோம் செடியில் வளர்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அடுத்தது நம்ம இப்போ கொடியில் வளர்த்தது பார்க்கலாம் இது என்ன சொல்லுங்கம்மா இது பொடலங்கா எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்திங்களா நீட்டாக இருக்கா பொடலங்காய் கொடி எப்படி போவோம் அழகாக வளைஞ்சு வளைஞ்சு போவோம் அதை என்ன செய்வேங்க பந்தல் போடுவாங்க இது போடலாங்கா சரியாமா அடுத்தது என்னது பாவக்காய் என்னது இது பாவக்காய் பாவக்காய் கசக்கும் பாவக்கசவு எப்படி இருக்கும் கசக்கும் ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது பாவக்காய் இதோ தோற்கா பாவக்காய் அடுத்தது என்னது தோரக்காய் பார்த்திங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து கொடியில் தான் காய்க்கும் சரியாமா இது செடியில் காய்க்காது சரியாமா அடுத்தது நம்ம என்ன செய்வோம் செடி பார்த்தோம் கொடி பார்த்தோம் இப்போ மரத்தில் விளையிறத நம்ம பார்க்க போகிறோம் பப்பாளி மரம் என்னது இது பப்பாளி மரம் இதை பார்த்திங்களா இதுதான் பப்பாளி இது என்னது இது பப்பாளி இதை சாப்பிட்டா கண்ணுக்கு அவ்வளோ நல்லது சரியாமா இதை பார்த்திங்களா இருக்க பாருங்கள் இதே மாதிரி இருக்கா அடுத்தது இது என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் யாருக்கு தெரியுது சொல்லுங்கள் என்னது இது வாழைப்பழம் இது எதில் காய்க்கும் வாழை மரத்தில் தான் காய்க்கும் வாழை மரம் எப்படி இருக்குது தோ எப்படி இருக்குது பார்த்திங்களா வாழை மரம் தோ இருக்குது வாழை மரத்தில் எல்லா மரத்தை விட வாழை மரத்தில் ஒரு ஸ்பெஷல் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் வாழைப்பூ இருக்கா இதோ பாருங்க வாழைப்பூ வாழைப்பூ அஞ்சு அம்மா என்ன செய்வாங்க வடை சுட்டு தருவாங்களாம்மா அப்புறம் என்ன செய்வாங்க வாழைத்தண்டு என்ன செய்வாங்க வாழைத்தண்டு சாப்பிட்டாக்கா கிட்னிக்கு அவ்வளோ நல்லது கல் கரையும் அதனால் வாழை தந்து சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சி ஆகும் வாழைக்காய் பார்த்திங்களா வாழைக்கா எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த வாழைக்காய் என்ன செய்யலாம் நம்ம அம்மா என்ன செய்வாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் அம்மா என்ன செய்வாங்கம்மா பஜ்ஜி போட்டு கொடுப்பாங்கல்ல அதான் இது வாழைக்காய் வாழை மரத்துலேருந்து தான் கிடைக்கிது வாழை இலைகள் இதனுடைய இலைகள் இருக்குதுல்லம்மா அந்த வாழை அம்மா என்ன செய்வாங்கம்மா நம்ம சாமிக்கு படைக்கும் போது போடுவாங்க அதில் வந்து சூடாக சாப்பாடெலாம் போட்டு சாப்பிட்டா அதில் இருக்கிற சத்து நமக்கு உடம்புக்கு போய் நல்லபடியாக போய் செய்கிறோம் அதனால் வாழை இலையை நம்ம யூஸ் பண்ணுவோம் இதனுடைய நார்கள் இருக்குதுல்ல அந்த நார்கள் என்ன செய்வாங்க பூ கட்டுறதுக்கு யூஸ் ஆகும் அப்போ வாழை மரத்தில் மட்டும் நமக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது என்ன சொல்லுங்க தேங்காய் தேங்காய் எங்கே காய்க்குதுமா தென்னை மரத்தில் தான் காய்க்குது பார்த்திங்களா எவ்வளோ உயரத்தில் தெரியுமா தேங்காய் காய்க்கும் இதில் இளநீர்லாம் எல்லோரும் சாப்பிடுவீங்களா எல்லாருக்கும் பிடிக்குமா நம்ம பாண்டிக்கெலாம் போகும்போது கோயிலுக்கெலாம் போகும்போது தட்டு வண்டியில் வச்சுருப்பாங்க பாரு இளநீர் இதை சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது உடம்பு குளிர்ச்சி ஆகும் சரியாமா இது தேங்காய் இதெல்லாம் எதில் காய்க்குது மரத்தில் காய்க்குது இது என்ன மரம் சொல்லுங்கள் ஆலமரம் நேஷ்னல் ட்ரீ இது பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது பார்த்திங்களா ஆப்பிள் மரம் பார்த்திங்களா இது கொடி சொன்னோன்னா வெத்தலை கொடி பீக்குங்காய் கொடி இது செடி வகை சரியாமா போர் ஒரு பாட்டு போடுவோம்மா பாபா பாபா கதை கேளு மரம் வளர்ந்த கதை கேளு விதை முளைத்து செடியாச்சு செடி வளர்ந்து மரம் ஆச்சு வீட்டுக்கு மரம் ஒன்று வளர்ப்போமே நாட்டை பெற செய்வோமே எல்லோரும் வீட்டில் போய் மரம் வளர்க்கலாமா செடி வளர்க்கலாமா செடியை பற்றி நான் ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு ஊரில் ஒரு வியாபாரி என்ன பண்ணாரா என்ன பண்ணார் ஒரு வியாபாரி தக்காளி விற்றுட்டு போனாராம் அப்படி தக்காளி விற்றுட்டு போகும்போது தவிரதில் ஒரு தக்காளி என்ன பண்ணிடுச்சு கீழே விழுந்துருச்சு அவர் அதை கவனிக்கவே இல்லை அவருமான அவர் போயிட்டார் அந்த வழியாக ஒரு வழிப்போக்கம் என்ன பண்ணார் நடந்து போயிட்டே இருக்கும்போது கவனிக்காமல் அந்த தக்காளி தப்புன்னு காலை வச்சு மிதிச்சிட்டு போயிட்டார் அப்போ அந்த தப்புன்னு காலு வைக்கும்போது அந்த தக்காளி என்ன ஆகிடுச்சி தக்காளி பிதுங்கி வெடித்து விதைகள் எல்லாம் எங்கே பார்த்தாலும் தெரிஞ்சு போயிடுச்சு தெரித்து போயிடுச்சு அப்புறம் கொஞ்ச நாள் வெயில்லையே காற்றுலேயே மழையிலே அந்த தக்காளி விதைகள்லாம் என்ன ஆகிடுச்சி கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு நான் சொன்னேன் இல்லையா மண்ணில் விதைகள் போடணும்னு சொன்னேன்ல அந்த விழுந்த விதைகள் என்ன ஆகிடுச்சு கொஞ்சம் நாளாக என்ன பண்ணிடுச்சு அழகாக செடிகளாக மாறிடுச்சு அப்புறம் என்ன பண்ண ஒரு மாதம் கழிச்சு அந்த வழி போக்கணும் அந்த வழியாக போயிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா அந்த செடியில் ஏகப்பட்ட தக்காளி காய்ச்சிட்டு இருந்தோம் எங்கே தோ எப்படி தான் தெரியுதா பார்த்திங்களா எவ்வளோ தக்காளி காய்ச்சிட்ருந்து தான் நிறைய தக்காளி பழம் காய்ச்சிகிட்ருந்து தான் அப்போ அந்த வழிப்போக்கம் என்ன பண்ணார் எல்லா தக்காளிகளையும் பறித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாராம் அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது உங்களை மாதிரி ரெண்டு குட்டீஸ் அவங்க வீட்லேயும் இருக்காங்களாம் அந்த குட்டீஸ் என்ன சொன்னாங்களாம் அப்பப்போ ஏது இது தக்காளி பழம் கேட்கும்போது அப்பா சொன்னாராம் அந்த வழியாக வரும்போது இந்த மாதிரி செடி இருந்தது யாருமே பறிக்கல அதனால் நான் பறிச்சுட்டு வந்தான்னு சொல்லும்போது அவங்க மனைவி என்ன பண்ணாங்க பறிச்சிட்டு போனார்ல அவங்க மனைவி குட்டி சொல்லி அப்பா அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா கொடுங்க கொடுங்க இன்றைக்கி குழம்புக்கு ஆகுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க இன்றைக்கி சமைச்சிட்டாங்க அப்போ அந்த குழந்தைங்க சொல்கிறாங்களாம் அப்பப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்த தக்காளி பழம் அம்மா சமைச்சிட்டாங்க அம்மாவுக்கும் காசு மெச்சம் போச்சு அதனால் நம்மளும் இதே மாதிரி நிறையா வளர்க்கலாமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரிடா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணாங்களாம் வீட்டில் ஒரு காய்கறி தோட்டம் போட்டாங்களாம் காய்கறி தோட்டம் போடும்போது என்ன பண்ணாங்க க தக்காளி செடி வச்சாங்களாம் அப்புறம் என்ன செடி வச்சாங்க மிளகாய் செடி வச்சாங்களாம் அப்புறம் என்ன பண்ணாங்க வெண்டைக்காய் செடி வச்சாங்களாம் சரிதா தெரியுதுங்களா மாதிரி நிறைய காய்கறி செடியெல்லாம் வச்சு அவங்க நிறைய வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க காசும் மிச்சம் பண்ணிட்டாங்க அடுத்தவங்களுக்கும் உதவி செஞ்சுட்டாங்க அப்போ நம்மளும் என்ன செய்யலாம் வீட்டில் போய்ட்டு நிறைய செடி கொடிகளெல்லாம் நம்ம வளர்க்கலாம் விதைகளை நம்ம தரமான மண்ணில் போட்டு புதைச்சி நம்ம தினமும் அதுக்கு தண்ணீர் ஊற்றிக்கிட்டே வரணும் அந்த தண்ணீர் வந்து நல்லா உள்வாங்கிக்கிட்டு அது விதை உரையிலேருந்து செடியாக நம்மளுக்கு வளர்ந்து வரும் செடியாக வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் சூரிய ஒளி படுறதுனால ஃபோட்டோசெந்தசஸ் ப்ராசஸ் மூலயமா அவைகளோடைய உணவை அவைகளே வந்து உற்பத்தி செஞ்சுக்கும் அந்த வந்து செடியாக வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நிறையா பயன்களை தரும் கடுகு சிறிதானாலும் காரம் பெரியது அதாவது ஒரு சிறியதின் சிறப்பை எவ்வளவு அழகா சொல்றாங்க பாத்தீங்களா இவ்வளோ சின்ன வயசுல எப்படி இந்த மாதிரியான சாதனைகள்லாம் படைக்க முடியும் அப்படின்னு சாதிச்சு காட்டிய குட்டீஸை பத்தி இன்றைய உன்னால் முடியும் பகுதியில பாக்கலாம் ரேயான் ஜோசப் லதீஷ் தனது சிறு வயதுல டிஸ்மேண்டலாக இருக்க கம்ப்யூட்டர் பார்த்து வித்தின் டென் மினிட்ஸில் ரீ அசம்பிள் பண்ணி இந்த உலக சாதனையை படைச்சிருக்காங்க சமன் வித்தா தனது சிறு வயதில் மண்டலா ஆர்ட்ஸில் போர்ட்ரேட் ஆஃப் கணேஷாவை வரைஞ்சி இன் ஃபிஃப்டீன் ஹாஸில் முடித்து இந்த சாதனையை படைச்சிருக்காங்க அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகருமாம் அதாவது ஒரு தடவை முயற்சி செஞ்சுட்டு விட்டுடாம பல முறை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா அந்த விஷயத்தை நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடியுமா பாய் குட்டீஸ் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பிரியதர்ஷினி